ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சூரன்ஸ், இன்ஸ்பயர் பை சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேய் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய், வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல், பேக் டு ரீவென். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நாம ஒரு பிளாக் மேஜிக், அதாவது இந்த பில்லி சூன்யம், இந்த மாதிரி விஷயத்தால பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் இல்ல ஒருத்தரை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் நீங்க எல்லாருமே தம்ப்நெயில் அந்த டைட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதுல இருக்கிற சம்பவம் தான் அப்படியே இங்கேயும் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்னையில இருக்கிற பூவிருந்தவல்லி, அதாவது பூந்தமல்லியில தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அதை பத்தி இப்ப நாம டீட்டெயிலா போலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி பேசமோ இல்லைனா பிளாக் மேஜிக்கால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? அப்படி பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அந்த சம்பவத்தை நீங்க எனக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, டிஸ்பிளே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ்ல தெளிவா எனக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ற அந்த உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங் அதுனா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணலாம். சோ ஓவரா பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் போஸ்ட்லாம் இருக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண இவருடைய நேம் கமல். கமல் இவர் சென்னையில் இருக்கிற பூந்தமல்லியை தான் சேர்ந்தவர். அந்த கமல் இவருக்கு 2012 வரைக்கும் இந்த பேய் பிசாசு, பில்லி சூன்யம் இந்த மாதிரி விஷயத்து மேலே சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. ஆனால் அந்த 2012க்கு அப்புறம் இவங்க லைஃப்பில் ஒரு பயங்கரமான சம்பவமும் நடந்திருக்கு. அப்படி நடந்ததுக்கப்புறம் தான் இவருக்கே தோணுது, பா உண்மையிலே இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கா, இப்படி இருந்ததுனால தான் நான் பாதிக்கப்பட்டிருக்கேனா அப்படின்னு நம்பாமல் இருந்த ஒரு விஷயத்த அனுபவிச்சதுக்கப்புறம் நம்பவும் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட அந்த பில்லி சூன்யம், அந்த ஏபிள் சம்பவத்தை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியாக 2012 கமல் இவருக்கு அக்காவும் இருந்துட்டு இருக்காங்க. அந்த 2012 அக்கா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு இவங்க குடும்பத்தாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. பட் கமல் இவருக்கு சரியான சப்போர்ட் இவங்க குடும்பத்தில் கிடைச்சதா, அதாவது இவங்க அம்மா அப்பா பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அப்பா இந்த குடிக்கு அடிமையாக இருந்திருக்காரு, ஸோ அவரால் எதுவுமே பண்ண முடியாது, ஏதா இருந்தாலும் நாம தான் பண்ணணும் அப்படின்னு கமல் இவருக்கும் தோணிருக்கு. இதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பணம்லாம் திரட்டுறாரு. அப்படி திரட்டினதுக்கப்புறம் 2012 கல்யாணம் பண்ணுறதுக்கும் அந்த ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் கமல் இவங்களுடைய பெரியப்பா, அவர் தான் இவங்க அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்து வைக்கலாம் அப்படின்னு ஒரு பையனையும் பார்த்துருக்காங்க. அந்த பையனை அக்கா இவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஆனால் பெரியப்பா குடும்பம் அவங்களுடைய என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமல் இவர் சேர்த்து வச்ச அமௌண்ட்டை வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டோன்னா அந்த அமௌண்ட்டை வச்சு நான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரேன், அதாவது எல்லாத்தையுமே என் கிட்ட கொடுங்க, நான் தான் இந்த எல்லா விஷயத்தையுமே பண்ணி கொடுத்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்றது தான் பெரியப்பா அவருடைய கான்செப்டாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு விஷயம் கமல் இவருக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா பிடிக்கல. நம்ம குடும்பம் நானே பார்த்துக்கிறேன், மாப்பிள்ளை பார்த்து கொடுத்துட்டாங்க, இதுக்கு மேலே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு கல்யாணத்துக்கு தேவையான எல்லா விஷயம், இந்த மண்டபம் பார்க்கறதுலேருந்து சாப்பாடு சொல்கிறதுலேருந்து அந்த டெக்கரேஷன் எல்லா விஷயமும் வந்து கமல் இவரே பார்த்துக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு ஒரு சில பொருட்கள்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறாரு. இந்த வாங்கிட்டு வந்த பொருட்களை பார்த்த பெரியப்பா இவர் என்ன பண்ணுறாருன்னா, இது எதுக்கு நீ வாங்கிட்டு வந்த, என்ன கேட்காம நீ எதுக்கு வாங்கிட்டு வந்த அப்படின்னு பெரியப்பா கமல் இவரை திட்டம் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கமல் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்திருக்காரு. ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த பொறுமையை இழக்கிறாரு. என் குடும்பத்துக்கு நான் பண்ணிக்கிறேன், நான் எதுக்கு உங்களை கேட்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சில வாக்குவாதமும் ஏற்பட, பட் இதுதான் இந்த இடத்துல பிரச்சனை வரத்துக்கு ஒரு ஆரம்பமாகவும் இருந்திருக்கு. இப்படி கமல் அவங்க பெரியப்பா கூட சண்டை போட்டால் அந்த ஒரு விஷயம் அவங்க பெரியம்மாக்கும் தெரிய வருது. ஸோ இதனால் பெரியப்பா பெரியம்மா இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இவனை ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே, பெரியம்மா பெரியப்பா ரெண்டு பேருமே தனியாக போயிட்டு ஒரு மாந்திரிகரையும் பார்க்குறாங்க. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு இந்த பையனுக்கு இந்த பில்லி சூனியெல்லாம் வைக்கணும், எவ்வளோ செலவாகும் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பணம் கொடுத்து இவர் மேலே இந்த பில்லி சூனியெல்லாம் ஏபி விடுறாங்க. ஆனால் இப்படி ஏபி விட்ட விஷயம் உடனேலாம் காட்டலை, கொஞ்சம் டைம் எடுத்து தான் காட்டுது. அதுக்குள்ளே இந்த சைடில் கமல் அவங்க அக்காவுக்கு கல்யாணமும் முடிஞ்சிருது. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் அக்கா கன்சீவ் ஆகுறாங்க. இப்படி அக்கா கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த 1 மாசம் கமல் இவங்க அம்மா அக்காவை தான் வந்து பார்த்துட்டும் இருக்காங்க. ஆனால் அந்த கன்சீவான 1 மாசம் மட்டும்தான் அக்காவை பார்த்துக்க முடிஞ்சிருக்கே தவிர, அதுலேருந்து அக்காவுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்கள சரியாக பார்த்துக்க முடியல. ஏன்னா கமல் இவருக்கு பிரச்சனை ஆரம்பித்ததுனால ஃபுல் ஃபோக்கஸ் கமல் இவர் மேலே தான் இருந்திருக்கு. இவருக்கு பண்ணி வச்ச அந்த பில்லி சூன்யம் அந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் அவுட் ஆகவும் ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 மாசத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே நடந்த எந்த விஷயமும் கமல் இவருக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. எல்லாமே விட்டு விட்டாதான் இவருக்கும் ஞாபகம் இருக்கு. பட் இந்த சம்பவத்தில் கமல் கூட இருந்தவங்க தான்
எல்லா விஷயத்தையுமே வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, நீ இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு. அதாவது கமல் இவருக்கு அந்த சூன்யத்தால் பாதிப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டில் சேர்த்து வச்சிருந்த காசை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு சென்னை பூந்தமல்லியிலிருந்து திருத்தணிக்கும் போகிறாரு. அப்படி திருத்தணியில் இருக்கிற ஒரு லாட்ஜில் ரூம் எடுக்கிறாரு. அப்படி ரூமுக்கு போன கமல் வெறும் கையோடலாம் போல ஒரு சைடில் சரக்கும், அதாவது சாராயமாக இருந்திருக்கு, இன்னொரு சைடில் மாத்திரைகள். இந்த மாத்திரை எதுக்கு போடுறோம், ஏன் போடுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இவருக்கே தெரியாமல் நிறைய மாத்திரையும் வாங்கிட்டு போயிருக்காரு. ஆனால் அந்த லாட்ஜில் ரூம் எடுத்ததுக்கப்புறம் அங்கே ஃபுல்லாக குடிக்கும் ஆரம்பிக்கிறாரு, இந்த மாத்திரை எல்லாத்தையுமே போட்டுக்கிறாரு. அப்படி குடிச்சிட்டு படுத்தவர் தான் அடுத்த நாள் மதியானம் வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை, ஒரு மூமெண்ட் கூட இல்லை, ஆள் அவுட் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனால் அங்கே எதுவுமே நடக்கலை. இப்படி அடுத்த நாள் வரைக்கும் போதையும் தெரியாம மயக்கமும் தெரியாம கமல் அந்த ரூம்லேயே படுத்துட்டு வந்திருக்காரு. இப்படியே டைம் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. அடுத்த நாள் மதியானத்தெல்லாம் தாண்டி ஒரு 3 மணிக்கு போலதான் இவருக்கு சுயநலம் அப்ப கூட வரல. அப்ப இந்த லாட்ஜ்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, என்ன இந்த கஸ்டமர் இந்நேரம் வெக்கேட் பண்ணிருக்கணுமே, இன்னும் எந்த இன்ஃபர்மேஷனும் வரலையே அப்படின்னு கால் பண்ணியும் பாக்குறாங்க. பட் உள்ள மயக்கத்தில் இருக்கிற கமல் இவரால் அந்த ஃபோனை எடுக்க முடியல. ரொம்ப நேரமாக கால் ட்ரை பண்ணியும் பார்க்குறாங்க. ஐயோ என்னாச்சு அப்படின்னு தெரியாமல் அந்த லாட்ஜில் வேலை பார்க்குறவங்க ஒரு சில பேர் வந்து இந்த ரூம் கதவை தட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் தட்டியும் கதவை திறக்க முடியல. அண்ட் இவங்க கிட்ட ஆல்ரெடி ஒரு ஸ்பேர் கீ இருக்குது, அதை போட்டாலும் ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா கமல் உள்ளுக்கு இருந்து தாப்பாலெலாம் போட்டு வச்சிருக்காரு, ஸ்பேர் கீ ஒர்க் ஆகாது. அதனால் அந்த கதவை உடைச்சி தான் இவங்க எல்லாருமே உள்ளே போக வேண்டியிருக்கு. அப்படி உள்ளே போய் பார்த்தா நம்ம கமல் நிதானமும் இல்லாமல் சுயநலமும் இல்லாமல் அந்த இடத்துல படுத்த படுக்கையாக இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது உயிர் இருக்கு அப்படின்னு மட்டும் அங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே கிளியராக தெரிஞ்சிருக்கு. இவன் யாரு என்ன டீட்டெயில் அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் முழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கமல் அவரோட பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவரோட டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும், மற்ற கார்டாக இருக்கட்டும், எல்லாமே அதில் இருந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த டைமில் அதாவது 2012லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப பெருசாலாம் இருந்திருக்காது. இந்த பட்டன் டைப்பில் இருக்கிற ஃபோன் தான் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. அதே போல தான் கமல் இவர்கிட்டையும் ஒரு பட்டன் டைப்பில் ஃபோன் இருந்திருக்கு. அண்ட் பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் புக்கும் இருந்துட்டு இருக்கு. அதில் இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நம்பர் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. உடனே இந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க ரேண்டமாக அதில் இருக்கிற ஒரு நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல் இவருடைய பிரிப்பாக்கு. அவருக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இது போல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்கே தான் வந்து தங்கியிருக்காங்க, ஃபுல்லாக குடிச்சிட்டு சுயநினைவு இல்லாமல் இருக்காங்க. அண்ட் இங்கே இந்த டேப்லெட் போட்ட மாதிரிலாம் இருக்குது, கொஞ்சம் என்னென்னு வந்து பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கமல் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த லாட்ஜுக்கும் வராங்க. அவர் ரெஸ்கியூ பண்ணி இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணுறாங்க. இப்படி சரியானதுக்கப்புறம் கமல் இவருக்கிட்டையும் என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் பெருசாக எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. சரி இதுக்கப்புறம் இந்த விஷயம் பண்ண மாட்டார் அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் இதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சேம் இதே விஷயமும் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் கூட கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை தற்கொலை முயற்சியும் பண்ணியிருக்காரு. கமல் இவங்க அக்காவோட ஷால் எடுத்து டைட்டாக கழுத்தில் கட்டிட்டு படுத்திருக்காரு. ஆனால் அந்த விஷயமும் ஒர்க் அவுட் ஆகலை. 1 தடவை இந்த மணிக்கட்டு கை நரம்பே அறுத்துருக்காரு, ரத்தம் போயிருக்கு, பட் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. இன்னொரு டைம் என்ன பண்ணியிருக்காருன்னா இவங்க வீட்டு மாடியிலிருந்து கீழே குதிக்கலாம்னு பார்த்துருக்காரு. ஆனால் அந்த ஒரு விஷயமும் ஒர்க் அவுட் ஆகலை. இது போல் நிறைய தடவை தற்கொலை முயற்சி பண்ணி இறந்து போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இவர் உயிரோடு இருக்கணும், ஆனால் நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் கிளியராக புரிய வருது. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம எல்லாருக்குமே முகத்தை சுழிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அது என்னென்னா கமல் இவருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டும் வந்திருக்காரு. அவருடைய ஒரிஜினல் பேரை இந்த இடத்துல சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அதனாலேயே அவரோட பேரை சதீஷ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ கமல் அண்ட் இவருடைய ஃப்ரெண்டான சதீஷ் இவங்க ரெண்டு பேருமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்துட்டுருக்காங்க. பட் இதில் சதீஷ் இவருக்கு ஒரு குறைபாடும் இருந்திருக்கு. அது என்னென்னா சதீஷ் அவர் பெண்களை விரும்புகிறதை விட ஆண்களை தான் அதிகமாக விரும்புவார். ஆனால் இந்த ஒரு விஷயம் நம்ம கமல் இவருக்கும் தெரியல. இந்த செய்வினை இந்த ஏவலால் பாதிக்கப்பட்ட கமல் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவரையே அறியாமல் சதீஷ் அவர் கூட நெருக்கமாக இருந்திருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நிறைய பேர் ஃபேமிலியோட பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால என்னால் ஓப்பனாக சொல்ல முடியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல ரொம்பவே நெருக்கமாகவும் நடந்துட்டு இருக்கு. இதில் மோஸ்டாக கமல் இவர் தான் தன்னுடைய நண்பரான சதீஷ் இவரை அந்த விஷயத்துக்கு வற்புறுத்தி இருக்காரு. அதுலேயும் சதீஷ் இவருக்கு ஒரு சில நேரம் டெய் டெய் போதுண்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதெல்லாம் கேட்காம நம்ம கமல் கொஞ்சம் வரம்பும் மீறி இருக்காரு. ஆனால் இது வரைக்கும் கமல் இவங்க குடும்பத்தாருக்கு சதீஷ்க்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெரியும். ஆனால் இந்த செய்வினை பில்லி சூன்யம் இந்த மாதிரி விஷயம் தான் இருக்குன்னு சுத்தமாக தெரியல போல இருக்கு. ஒரு லெவலுக்கு அப்புறம் அதாவது கமல் சதீஷ் இவங்க இந்த ஒரு விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க குடும்பத்தாருக்கே தெரிஞ்சிருக்கு நம்ம பையன் இந்த மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு. இதனாலே சதீஷ் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் சீரியஸ் ஆகி இந்த பிரச்சனை எப்படியாச்சும் சரி பண்ணலாம் அப்படின்னு தேனியில் ஒரு ஆளையும் பார்க்க போறாரு. ஆனால் கமல் இவரையும் கையோட கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு கமல் அவங்க அப்பா அண்ட் அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு சில பேர் சென்னையில்
இருந்து தேனிக்கு ட்ரெயின்லேயும் போயிட்டுருக்காங்க. அப்படி ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா சதீஷ் அப்போ கூட யாருக்குமே தெரியாமல் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த ஒரு விஷயத்த சுதாரித்த நம்ம கமல் அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா எப்படியோ தேடி பிடிச்சி அவரும் இங்கே இழுத்துட்டு வந்துடுறாரு. இங்கேருந்து தேனி போய் சேர்ற வரைக்கும் கமல் அவருடைய கையை கட்டி அந்த கட்டை கமல் அவங்க அப்பா கையிலையும் கட்டிக்கிறாரு. தன்னோட பையன் எங்கேயும் ஓடிடக்கூடாது அப்படின்னு கரெக்டாக தேனியிலேருந்து தேனிக்குள்ளே இருக்கிற ஒரு ஊர் போடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊருக்கும் கமல் அண்ட் அவங்க அப்பா கூட இருக்கிற ஒரு சில பேர் துணைக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அந்த மாந்திரிகரையும் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. பட் அங்கே இருக்கிறவரு ஆல்மோஸ்ட் கிஸ் பண்ணிடுறாரு, இதுதான் பிரச்சனை அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கிற அந்த மாந்திரிகர் கமல் அவங்க அப்பாயிட்டையும் உங்கள் பையனுக்கு சூனியை வச்சுருக்காங்க. ஆனால் இது சாதாரண சூனியம் இல்லை. பொதுவாக சூனியை வைக்கிறதுனா ஒரு மாந்திரிகர்கிட்ட போவாங்க, அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். ஆனால் உங்கள் பையனுக்கு வச்ச சூனியம் இவங்க ரெண்டு பேருமே இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே கலந்த ஒருத்தவங்க தான். அதாவது இந்த சூனியத்தை ஒரு திருநங்கையால் ஏவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் உங்க பையன் கமல் ஒரு பையன் கூட ஒரு தப்பான விஷயமும் பண்ணிருப்பான், ஆமாவா அப்படின்னு அந்த மாந்திரிகர் அவரும் கேட்க. ஆனா அந்த ஒரு சமயம் இந்த ஒரு விஷயம் கமல் அவங்க அப்பாவுக்கும் தெரியாது, அவங்க அம்மாவுக்கும் தெரியாது, என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் போக போக அப்பா அம்மா இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு தான் பையன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிருக்கான் அப்படின்னு. ஏன்னா ஒரு சில நேரம் கமல் இவர் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த தூக்கத்துல ஒரு பேரை சொல்லியும் கூப்பிடுவாரு, சதீஷ் சதீஷ் அப்படின்னு. தூக்கத்திலேயே அந்த ஒரு பேரை மட்டும் மொனவிட்டே தூங்கிட்டு இருப்பாரு. சோ இப்படி எல்லா விஷயமும் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாந்திரிகர் அவர்கிட்டையும் கேட்கிறாங்க, இந்த சூனியத்துல இருந்து என் பையனை எப்படியாச்சும் காப்பாற்றி விடுங்க அப்படின்னு. பட் மாந்திரிகர் அவரும் சொல்கிறாரு இதெல்லாம் பண்ணலாம், ஆனால் 18,000 ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2012 நிலவரப்படி கமல் இவங்க ஃபேமிலிக்கு அந்த 18,000 அப்படின்றது வந்து ரொம்பவே பெரிய அமௌண்ட்டாக இருந்திருக்கு. ஏன்னா பல மாதமாக கமல் இவரும் வேலைக்கு போகாமல் இருந்திருக்காரு. அப்பாவை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் எப்படி 18,000 ரெடி பண்ணுறது. அதனால் கமல் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கழுத்தில் இருக்கிற சின்ன சின்ன அந்த தங்க நகையை வச்சு ஒரு 15,000 ரூபாய் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் இந்த காசெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி உண்மையிலே என் பையனுக்கு இந்த விஷயத்தை யார் பண்ணா அப்படின்னு கமலோட அப்பா அம்மாவும் கேட்க, இந்த மாந்திரிகர் கிளியராக அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இதை பண்ணவங்க உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க, உங்கள் சொந்தக்காரங்க, அதுவும் இல்லாமல் பையனோட பெரியப்பா அண்டு பெரியம்மா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஒரு திருநங்கையை பார்த்து அந்த திருநங்கையால் இந்த சூனியத்தை ஈவியும் விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க பொறுமையாக இருப்பாங்களா, அந்த சூனியத்தை எடுத்து விட சொல்லி கமல் அவங்க அப்பாவும் சொல்ல. ஆனால் இந்த இடத்துல அந்த மாந்திரிகர் ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு, அது என்னென்னா இந்த சூனியத்தை எடுத்து விடுறது பெரிய விஷயம் இல்லைப்பா, ஆனால் இதை எடுத்து விட்டேன்னா அடுத்த 3 மாதத்துக்குள்ளே இதை யார் வச்சாங்களோ அவங்களே போய் திருப்பி அடிக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே கமல் அவங்க அம்மா கொஞ்சம் பயப்படுறாங்க. பாவம் சொந்தக்காரங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்னு பெருந்தன்மையாக அம்மா அவங்க சொல்ல. பட் கமல் அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா, இல்லை இல்லை என் பையன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காங்களே இதில் கொஞ்சமாச்சு அவங்க கஷ்டப்படணும், நீங்கள் எடுத்து விடுங்க அப்படின்னு அப்பா ரொம்பவே கோபத்தோட மாந்திரிகர் அவர்கிட்டையும் சொல்ல. அதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் இந்த பூஜையை ஒரு சுடுகாட்டில் தான் பண்ணோம் அப்படின்றதுக்காக கருங்கோழி அண்ட் அது கூடவே இன்னும் ஒரு சில பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு சுடுகாட்டுக்கும் போகிறாங்க. அங்கே ரத்தத்தெல்லாம் சிந்தி அந்த சடங்கையும் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சுடுகாட்டுக்குள்ளே போயிட்டு இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கமல் இவருக்கு பயங்கரமாகவும் பசிக்குது. ஏன்னா இந்த சூனியம் கமல் இவருக்கு வச்சதுக்கப்புறம் இவர் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலரான ஒரு 8-10 மாதம் எதுவுமே சாப்பிடாமல் இருந்திருக்காரு. அதாவது கொஞ்சம் சாப்பிட்ருப்பாரு, ஆனால் பெருசாக ஒரு நல்ல சாப்பாடுன்னு எதுவுமே சாப்பிடல. அப்படி சுடுகாட்டுக்கு போகும்போது அப்பா எனக்கு பசிக்குது, பிரியாணி எதனா சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மாந்திரிகர், தம்பி இப்போ நாம சுடுகாட்டுக்கு போகிறோம், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஏதா இருந்தாலும் இந்த பூஜையை முடிச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இங்கேருந்து எல்லாருமே அந்த சுடுகாடு நோக்கியும் போகிறாங்க. இப்படி இந்த இடத்துல அந்த சூனியை எடுக்கிற அந்த ஒரு பூஜையும் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பனவோலை மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு பொருளை வச்சு ஒரு கயிறு மாதிரியும் திரிக்கிறாங்க. அந்த கயிறு வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கு, அதையும் வச்சு பூஜை பண்ணுறாங்க. அது இந்த சைடில் ஒருத்தரும் பிடிச்சிருக்காரு அண்ட் இந்த சைட்லையும் ஒருத்தர் பிடிச்சிருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட்டு கமல் அவங்க அப்பா அந்த ஒரு கயிறை தாண்டி போனோம், அடுத்து கமல் இவரு தாண்டி போனோம், இவங்களுக்கு பின்னாடி கமல் இவங்க அம்மா. இது போல 3 தடவை அந்த கயிறை தாண்டி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் 1st தடவை முடிக்கிறாங்க, 2வது தடவை முடிக்கிறாங்க, 3வது தடவை ஃபஸ்ட்டு கமல் அவங்க அப்பாவும் போகிறாரு அண்ட் அதுக்கப்புறம் கமல் இவரும் அந்த கயிறை தாண்டும் போது பார்த்தீங்கன்னா அவர் உடம்புல இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் வெளியில் வந்து பின்னாடி இருக்கிற அவங்க அம்மாவை அடிச்சிருக்கு. அடித்தது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா உடம்புலையும் இறங்கியிருக்கு. இப்போ இந்த இடத்துல அம்மா ஒரு மாதிரி ஆக்ரோஷமாகவும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கத்தும்போது இங்கே இருக்கிற அந்த மாந்திரிகர் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அம்மாவோட தலைமுடியும் பிடிச்சிக்கிறாங்க. அப்படி தலைமுடி பிடிச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த சுற்றி இந்த புழுதி புயல், அதாவது ரவுண்ட் ரவுண்டாக புயல் சின்ன சின்னதாக வரும் பார்த்தீங்களா, மோஸ்டாக கிராமத்தில் இந்த ஒரு விஷயத்த அதிகமாக பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இப்போ இந்த சுடுகாட்டில் அங்கே இங்கேன்னு சின்ன சின்னதாக ஒரு சுழல் காத்து ரொம்பவே சின்னதாக இவங்களை சுற்றியும் அடிச்சிட்டு இருக்கு. அதாவது இந்த இடம் ஃபுல்லாக இப்போ ஒரு கெட்ட சக்திகள் ஆக்கிரமிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கு.
இப்போ இந்த இடத்துல அம்மா முடிய பிடிச்சிட்டு இருக்கிற அந்த மாந்திரிகர் ஒரு சில விஷயமும் பண்ணுறாங்க. அப்படி பண்ணதுக்கு அப்புறம் அம்மா உடம்புல இருக்கிற அந்த கெட்ட விஷயம், அந்த கெட்ட சக்தியை அவங்க உடம்பு விட்டு டோட்டலாக வெளியிலையும் வந்துடுது. வெளியில் வந்து ஒரு ஓரமாகவும் நிற்கிறது. ஆனால் அப்படி நிற்கிற அந்த உருவத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உருவம்னு சொல்ல முடியாது. அதாவது மனுஷனுக்கு கை கால்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் அங்கே நிற்கிற அந்த உருவத்துக்கு கை கால்லாம் இல்லை. ஒரு பெட்ஷீட்டை தூக்கி எது மேலாம் போட்டுனா ஒரு மாதிரி ஷேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அந்த இடத்துல ஒரு கருநிறத்தோட கலந்த ஒரு சாம்பல் கலர்லையும் இருந்துட்டுருக்கு. இதை பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக மிரண்டும் போகிறாங்க. கடைசியாக இவங்களை விட்டு அந்த சூனியத்தை வந்து தனியாக பிரித்து எடுத்துட்டாங்க. இவங்க கூட நெருங்க விடாத அளவுக்கு ஒரு சில பாதுகாப்பு வலையெல்லாம் போட்டாங்க. இப்போ கமல் அவங்க அம்மாயிட்டமா அங்கே தண்ணி இருக்கு, அங்கே போயிட்டு கை கால் மூஞ்செல்லாம் கழுவுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணதுக்கப்புறம் மாந்திரிகர் அவரும் சொல்லிடுறாரு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனால் நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், இப்போ உங்களை விட்டு இந்த ஒரு பிரச்சனை போயிடுச்சு, திரும்ப வராது. ஆனால் கரெக்டாக இன்னும் 3 மாதத்துக்குள்ளே இந்த பிரச்சனை, இந்த சூனியத்தை யார் ஏவி விட்டாங்களோ அவங்களே போய் திருப்பி அடிக்கும், அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க போயிடுறாரு. இப்போ கமல் அவங்க ஃபேமிலி சென்னை பூந்தமல்லிக்கு வந்துடுறாங்க, அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ வீட்டில் இருக்கிற அக்கா அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்க போது கடைசியாக குழந்தையும் பிறந்துருச்சு. அந்த குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலராக ரொம்பவே அழகாகவும் இருந்திருக்கு. அக்காவை அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்படி கூட்டிகிட்டு வந்து அன்னைக்கு நார்மலாக தான் இருக்காங்க. ஆனால் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அந்த கலரெல்லாம் இழந்து ரொம்பவே கருப்பாகவும் இருந்திருக்கு. இதை பார்த்து அந்த குடும்பமே பயங்கரமாக பயந்துருக்கு. உடனே கமல் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா அந்த தேனியில் இருக்கிற அந்த மாந்திரிகர் அவருக்கும் கால் பண்ணி இது போல் நடக்குது எதனா பிரச்சனை அப்படின்னு கேட்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு அந்த மாந்திரிகர் கமல் இவங்க குடும்பத்தையும் கேட்க, நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம், அதே வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், எப்பா நான் அப்போவே சொன்னல உங்களை அந்த வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லி, அந்த வீட்டில் இன்னமும் அந்த பிரச்சனை இருக்குது, அதாவது அந்த பாதிப்பு இருந்துட்டு இருக்கு, நீங்கள் இப்போ அங்கே இருக்கிறது பிரச்சனை தான், தயவு செஞ்சு அந்த வீட்டை காலி பண்ணியிருக்கு, ஏன்னா ஏவி விட்ட அந்த சூனியத்துக்கு அந்த வீடும் தெரியும், ஸோ நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிறது நல்லது கிடையாது, அந்த வீட்டை உடனே காலி பண்ணிருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கமல் இவங்க குடும்பமும் அந்த வீட்டை காலி பண்ணுறாங்க. இப்படி வீட்டை காலி பண்ண கமல் இவங்க குடும்பம் டைரெக்டாக ட்ரிபிள் கிளினிக்கும் போகிறாங்க. அங்கே ஓரளவுக்கு செட் ஆகிட்டாங்க. பட் இந்த பக்கம் இருக்கிற கமல் இவங்க பெரியமா பெரியப்பா, அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரியமா அவங்களுக்கு உடம்புல நிறைய பிரச்சனையும் வர ஆரம்பிக்குது. அவங்க பெரியமா பார்க்குறதுக்கு நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டோட நல்லா ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, ரொம்பவே ஷார்ட்டான பீரியடில் ரொம்பவே மெலிஞ்சு, சொல்லப்போனால் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அந்த ஒரு கேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க பெரியமாவும் மாறியிருக்காங்க. அப்படி மாறினது மட்டும் இல்லாமல் ரொம்பவே மோசமாக இறந்தும் போயிருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனை இப்படி முடிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா முடியல. கமல் இவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் தான் இருந்திருக்கு. ஆனால் இதில் கமலுடைய ஒரு நெருங்கிய நண்பர் சதீஷ் பற்றி சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த சதீஷ்க்கு இந்த ஒரு பிரச்சனை மாறுது. அதாவது கமல் இவருக்கு இருந்த பிரச்சனை கமல் சதீஷ் கூட இருந்ததுனால அவருக்கு இந்த ஒரு பிரச்சனை பாஸ் ஆயிருது. இப்படி கமல் உடம்பை விட்டு சதீஷ் உடம்புக்கு மாறினா அந்த ஒரு சூன்யத்தோட அந்த பாதிப்பு சதீஷ் அவர் என்ன பண்ணுறாருன்னா கமல் இவரையும் கூப்பிட ஆரம்பிக்கிறார். டேய் நீயும் நானும் ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்தோம், நீ திரும்ப வா, எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு அவர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்ல, அவள் தான் கமல் இவருக்கே கிளியராக புரிய வருது, அட கொடுமையே நம்ம இப்படி பண்ணியிருக்கோமா அப்படின்னு அவரே அவர் கொஞ்சம் வெறுத்திருக்காரு. இதுக்கப்புறம் கமல் இவர் என்ன பண்ணுறாருனா, அடடா நம்மளால் நம்ம ஃப்ரெண்டும் பாதிக்கப்பட்டிருக்கான், பேசாமல் இதே சாதகமாக வச்சு இவன் நாம் எங்கே கூப்பிட்டாலும் வருவான், இவனை நாம் தேனிக்கு கூப்பிட்டு போயிட்டு எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றினாங்களே அவர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு இந்த பிரச்சனையிலேருந்து அவனையும் காப்பாற்றலாம் அப்படின்னு, சரி வாடா நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு கமல் சதீஷை கூட்டிகிட்டு தேனிக்கும் போகிறாங்க. அப்படி தேனிக்கு போனதுக்கப்புறம் அந்த மாந்திரிகரை பார்த்து இவனுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, தம்பி இந்த ஒரு பிரச்சனையை வந்து யாரும் வாண்டடாக உன் நண்பனுக்கு பண்ணலை, அதாவது இந்த கழிப்பெடுத்தல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவனுக்கு பண்ணலை, உனக்கு வச்ச அந்த ஒரு சூனியம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தீங்க பார்த்தீங்களா, அதனால் இவனும் பாதிக்கப்பட்டிருக்கான், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டான், நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஒரு திருநங்கையால் சூனியம் ஏவி விடப்பட்டிருக்காங்க அப்படின்னு, ஆக்சுவலாக அந்த ஒரு சூனியமே ஒரு திருநங்கை தான், ஒரு திருநங்கையோட ஆன்மா தான் உங்கள் உடம்புலேயும் இருந்திருக்கு, இவ்வளோ பிரச்சனையும் பண்ணியிருக்கு, அதனால தான் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே ரெண்டாவதோட போனதுக்கப்புறம் தான் மாந்திரிகர் கிளியராக சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா ரெண்டு பேருக்குமே ஒரு மந்திரிச்சதாயத்தையும் வந்து இடுப்பில் கட்டி விடுறாரு. அப்படி கட்டி விட்டதுக்கப்புறம் கவலைப்படாதீங்கப்பா, இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, இதுக்கு மேலே நீங்கள் நார்மலாக இருக்கலாம் அப்படின்னு அந்த விஷயத்துலேருந்து ஃபஸ்ட்டு கமலை காப்பாற்றிட்டு இப்போது அவருடைய நண்பனான சதீஷ் அவரையும் காப்பாற்றி விட்டுருக்காரு. இப்போ சதீஷ் அவருக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லை, பட் இருந்தாலும் கமல் இவருக்கு இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே இவங்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, பேசினாலும் அந்த ஒரு விஷயம் தான் வந்து மைண்டில் வந்துட்டு போகுது அப்படின்னு இப்போ ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காம பேசாமல் இருந்துட்டுருக்காங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கேவலமான சொந்தக்காரங்களால் மட்டும்தான். நிறைய சொந்தக்காரவங்க நல்லவங்களாகவும் இருந்துட்டுருக்காங்க, அவங்க உதவி பண்ணுறாங்களோ இல்லையோ ஆனால் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க. ஆனால் இந்த சைடில் தானும் முன்னேறாகாமல் மற்றவங்களையும் முன்னேற விடாமல் ஒரு சில கேவலவாதிகள் இருந்துட்டுருக்காங்க. அவங்க பண்ண விஷயத்துக்கு அவங்களுக்கு தண்டனையும் கிடைச்சிருச்சு, இன்னமும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க.
ஸோ கமல் இவருக்கு நடந்த இந்த ஒரு சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன, அந்த திருநங்கையால் ஏபிப்படப்பட்ட இல்லை திருநங்கை ஏபிப்படப்பட்ட இந்த ஒரு சூனியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.